ஒன்று தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் பிற்காலங்கள் என்று பவுல் சொல்லி எழுதிய இந்த கடைசி நாட்களில் நடைபெறுகிற ஒரு முக்கியமான காரியம் அது என்ன? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். மனிதர்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இவைகள் சொல்லிக் கொடுக்கிறது என்ன? நம்பர் ஒன், முதலாவது வஞ்சிக்கிற ஆவி சொல்லுகிற உபதேசம், கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டார், The Lord will not help you. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டார், கர்த்தர் உன்னை விட்டு விலகி போய்விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட செயல், கர்த்தர் உன்னை விட்டு விலகினார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல வருகிறது வஞ்சிக்கிற ஆவிகள். இவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதுமில்லை என்று நல்ல அறிக்கை பண்ணுங்கள். காரணம், வெளியேற பெற்றது உங்களுடைய விசுவாசம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? இந்த பயம் உங்களுடையதல்ல. உங்களுக்கு அருகாமையில் வந்து போராடுகிறதே அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் போடுகிறது இந்த பயம். ஆகவே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், கர்த்தருடைய நாமத்தினால் இதை நான் கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்பொழுது அவைகள் விலகிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கிற ஆவிகள் சொல்லுகிற இரண்டாவது உபதேசம் என்ன? நித்திய ஜீவன் என்னும் நித்திய வாழ்க்கை இல்லை, யுகாயுகமாக வாழப்போகிற வாழ்க்கை இல்லை, என்றென்றுமாய் நீங்கள் வாழ்ந்திருக்க போகிற அந்த வாழ்க்கையை மறுதளிக்க செய்யும்படி அல்லாவிட்டால் எவைகள் இல்லை என்று உங்களுக்கு உபதேசமாய் போதிக்கவும் நின்று கொண்டிருக்கிறது வஞ்சிக்கிற ஆவிகள். அப்படிப்பட்டவைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய காலமாக நித்திய ஜீவனை கொடுக்கவே, உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கவே தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த பலியினாலே தேவன் உங்களையும் ஒவ்வொருவரையும், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, ஒவ்வொருவரையும் தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள சித்தம் கொண்டார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மகா மேன்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து விடும்படியாய் அவிசுவாசமாக, நித்திய வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமில்லை, இவ்வுலகத்திலே அனுபவி, எப்படியும் வாழ், நீ வாழ்ந்து நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போ என்று சொல்லி வஞ்சிக்கிற ஆவிகள் சில உபதேசங்களை கொடுக்கின்றன. வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசத்தில் மிக முக்கியமான இரண்டாவது உபதேசம் நித்திய வாழ்க்கை இல்லை என்பது. மூன்றாவது, வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை வஞ்சிக்கும்படியாய் கொண்டு வருகிற உபதேசம் என்ன? உனக்கு இந்த நோய் வந்துவிடும், உனக்கு அந்த நோய் வந்துவிடும், உனக்கு பலவீனங்கள் வந்துவிடும், உனக்கு சுகவீனங்கள் வந்துவிடும், நீ சீக்கிரமாய் மரித்து போவாய் என்றெல்லாம் சொல்லுகிறது வஞ்சிக்கிற ஆவிகளுடைய உபதேசம், பிசாசுகளின் உபதேசம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை பெரும்பாலும் யார் அடைகிறார்கள்? பின்மாற்றத்தில் போய் திரும்பவுமாய் எழுந்து, பின்மாற்றத்தில் போய் திரும்பவுமாய் எழுந்து, பின்மாற்றத்தில் போய் திரும்பவுமாய் எழுந்து என்று இந்த ப்ராசஸில் நின்று கொண்டே இருக்கிற விசுவாசிகள் கொஞ்சம் கொஞ்சமாய் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ஒரு சில நேரங்கள் கழித்து அவர்கள் தங்களுக்கு தேவன் ஆதியிலே வைத்திருக்கிற நல்ல மகிமையை இழந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிற அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இந்த வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுக்க துவங்குகிறார்கள். அந்த நேரத்தில் சத்துரு அவர்களை தன் வல்லமையில் அகப்படுத்த பார்க்கிறான். பிசாசுகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகின்றன, வஞ்சிக்கிற ஆவிகள் சூழ்ந்து கொள்ளுகின்றன. உனக்கு கேன்சர் இருக்கலாம்,
உனக்கு எய்ட்ஸ் இருக்கலாம், உனக்கு இந்த விதமான நோய் இருக்கலாம், உனக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கலாம், உனக்கு இருக்கிற இந்த சிறு கட்டி கேன்சராகத்தான் இருக்க போகிறது. இன்று இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் இரவு பகல் அவர்களை பயமுறுத்துகின்றன. யாரிடத்தில் போய் சொல்லுவது? தாய் தகப்பனாரிடத்திலா, உற்றார் உறவினரிடத்திலா? எங்கு போய் கேட்டால் இந்த கட்டி என்னவென்று சொல்லுவார்கள்? தெரியவில்லை. ஆஸ்பத்திரியிலே போய் பார்த்து அது கேன்சர் என்று சொன்னால் நான் என்ன ஆவேன் என்று பயந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஜஸ்ட் பிலீவ், நம்புங்கள். அந்த கட்டி சாதாரணமான கட்டி என்று, கர்த்தரை இப்பொழுது குணமாக்க முடியும் என்று நம்புங்கள். இயேசு கிறிஸ்து உன்னுடைய நோய்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தது உண்மையானால் இப்பொழுது கர்த்தருனை குணமாக்குவார். இப்பொழுது கர்த்தருனை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் உனக்காக சிந்தி இருக்கிறார். சகோதரனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்லப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுக்காகவும், ஒவ்வொரு மனுஷிக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்த பிறகும் ஒரு போர்ச்சேவன் ஏட்டினால் குத்தினான். அவருடைய இருதயத்தில் மறைந்திருந்த கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் புறப்பட்டு வெளியே வந்தது. அப்படியானால் ஒரு சொட்டு ரத்தம் கூட விட்டுவிடாதபடி உனக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்க, நீ நோய்வாய்ப்பட்டு மரிப்பதற்காகவா கர்த்தருனை சிருஷ்டித்திருக்கிறார்? இல்லை, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஓடிவா. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவருடைய உபதேசம் ஒரு பக்கம், அவைகளுக்கே சிலர் இடம் கொடுத்து விடுவார்கள். அவைகள் தங்களுடைய எல்லைகளில் வந்து தங்க இடம் கொடுக்கிறார்கள். எப்படி? ரகசிய பாவங்களே, வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து உங்களுடைய எல்லைகளில் உட்காருவதற்கான இடமளிக்கும் காரியம். அதிலும் விசேஷ விதமாய் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர், அவருடைய மாயத்தினாலே இந்த விதமான செயல்கள் விசேஷ விதமாய் உருவாகின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் உங்களை விசேஷ விதமாய் பலப்படுத்தும்படி இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார்.